நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்று என்னால் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் அரசின் நிர்வாக பொறிமுறையை சாடினார் ஜேவிபி தலைவர். பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் சாட்சியம். இலங்கையின் இறையாண்மையை பாதிக்கும் வகையில் எந்த உடன்படிக்கையும் செய்யப்பட மாட்டாது என பிரதமர் சபையில் உறுதி. ஈரானுக்கு இஸ்ரேல் பிரதமர் கடும் எச்சரிக்கை. கத்தார் ஆட்சியாளருக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஏன் குண்டு வெடிக்கவில்லை என்பதை தாம் சந்தேகத்திற்கு உட்படுத்திய காரணம் அதற்கான உண்மை நிலையை தெரிந்து கொள்வதற்கு என பாராளுமன்ற உறுப்பினர் தாசிரு ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் தனக்கு சாட்சியம் வழங்க ஆஜராக முடியாது என தாசிரு ஜெயசேகர் தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய தினம் ஆஜராகி சாட்சி வழங்கினார். இதற்கு முன்னர் கடந்த 28 தேதி கூடிய பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் அழைக்கப்பட்டிருந்தும் அவர் வருகை தந்திருக்கவில்லை. இதற்கமைய தெரிவுக்குழுவிற்கு அழைக்கப்பட்ட போதும் சமூகம் தரவில்லையாயின் அதற்குரிய ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என குழுவின் தலைவரும் பிரதி சபாநாயகருமான ஆனந்தகுமார் சிறி தெரிவித்தார். இந்நிலையில் நேற்றைய தினம் சபாநாயகரிடம் கலந்துரையாடியதன் பின்னர் தெரிவுக்குழுவில் முன்னிலையாகுவதற்கு இணங்கியதாக தயாசிரி ஜெயசேகர் அறிவித்திருந்தார். அத்துடன் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமைப்பான காரணத்தை தாம் அறிவதாக தொலைக்காட்சி செவ்வியொன்றில் தெரிவித்திருந்தார். இதனாலேயே அவர் சாட்சியம் வழங்குவதற்கு அழைக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் இவ்வாறு தெரிவுக்குழு முன்னிலையில் சாட்சியம் வழங்கினார். அத்த வசியம் மகே ஆரக்ஷகாசவாத் மடமே சம்பந்தம் கீழதிபு உன்னிசா கவுதாக்கத் மம விசுவாசக்கிறானே வெதிசி விசிப்பாம மே வெட்டு பில்லட்ட தனக நீட்டியா தொடர் தொடர் தனக நீட்டியா. உண்மையில் என்னுடைய பாதுகாப்பு பிரிவேனும் எனக்கு இது பற்றி சொல்லி இருக்கவில்லை. எனவே இந்த 225 பேரும் இது பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. எனக்கும் ஒரு கேள்வி இருந்தது, ஏன் தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இந்த குண்டு வெடிக்கவில்லை என்று. அந்த இடத்தில் யாராவது இருந்தார்களா, இல்லை என்றால் வெடிக்க வைக்காமல் யாராவது வைத்திருந்தார்களா, டெட்டினேட்டர்கள் பற்றாமல் இருந்ததா, ஏனைய இடங்களில் பற்றியதா, அது எப்படி சென்று திகுவலையில் பற்றியது, இது பற்றி எங்களுக்கு கேள்வி இருக்கிறது. அனைவரும் இது பற்றி பேசுகின்றனர். அதனால் தான் நானும் இந்த சந்தேகத்தை வெளியிட்டேன். இந்த தாக்குதலின் பின்னணியில் யார் உள்ளனர் என்பதை ஒவ்வொரு பிரிவும் தேடுகிறது. தெரிவுக்குழு விசாரணை குழுக்கள் தேடுகின்றன, பலரை கைது செய்கின்றனர். எனவே இலங்கையின் பிரதான ஹோட்டல்கள் மூன்றில் குண்டு வெடிக்கவும் இன்னொன்றில் வெடிக்காமல் இருக்கவும் காரணம் என்ன என்பதை பற்றி பாதுகாப்பு படையோ அல்லது இந்த குழுவோ தேட வேண்டும். புதுமாரோட பூமி கௌரவம் பிரகாசகரணும் முகத ஹேத்துவ தவமாத் மே சம்பந்தவ ஸ்தாவர சுவாகனீமக் சித்தவெல்லாம் நெஹ ஏக அம்பட சித்து உணாது நெத்தாங் அத்த வருஷம் அப்படி ஹோயன் புலுவாம் மே ஹோட்டலே கவுதிட்டு பிரிச கேலா ஏகே தொருத்துருட்டி சுவாகன்னு புலுவாம் ஏகேக அயகே மத தீனோ சமாராயகே மே மிக அதுல விவித புத்திலான் நிதியாய் கேலா பிரபுவரும் நிதியாய் கேலா மைத்தனே ஏக தமாய் மே சகேட பாஜன வச்ச காரணம் பிலிபாந்தே. நாட்டின் இறையாண்மையை பாதிக்கும் எந்த ஒரு உடன்படிக்கையிலும் கைச்சாத்திடப் போவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இந்த கருத்தை வெளியிட்டார்.
භූමිය පිහිටවීම සඳහා තමයි මේ යෝජනා සියල්ල අන්තර්ගත වී තිබෙන්නේ. එනිසා මේ පිළිබඳව විධිමත් පිළිතුරක් අග්‍රාමාත්‍යවරයෙන් පාර්ලිමේන්තුව ලබා දෙනවාදයි මෙතෙන්ට පැමිණියේ මේ ප්‍රශ්නය අහන්න අනුර දිසානායක මන්ත්‍රීතුමා පමණයි. ඒත් ඒ හා සම්බන්ධ එක්සත් ගිවිසුමක් තියෙන නිසා මම ඒ ගැනත් මගේ අදහස් ප්‍රකාශ කරන්නම්. මම හිතන ඇයිද මගේ මිත්‍ර බන්දුල ගුණවර්ධන මහතුමා වෙන තැන සෝෆාවක වාඩි වෙලා ඇති. කොහොම හරි මේ ගැන මම මේ සෝෆාය ගැන මම කියන්න. மேலும் அரசாங்கம் சோஃபா உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளதாக போலியான செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்படுவதாகவும் அப்படியானால் அவை திருட்டுத்தனமான ஒப்பந்தங்களாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளார். ஸ்டேட்டஸ் ஆஃப் போர்சஸ் அக்ரிமெண்ட் என்ற சோஃபா உடன்படிக்கை கடந்த 1995 மே மாதம் 16 திகதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதுங்கவின் ஆட்சிக் காலத்தில் கைச்சாத்திடப்பட்டது. அதன் பிரதியை இங்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த உடன்படிக்கைக்கு அமைய ஏற்கனவே தூதுவர்களுக்கான சலுகைகள் அமெரிக்க ராணுவத்தினருக்கும் கிடைக்கப்பெறுகின்றது. இதன் பின்னர் 2007 மஹிந்தரா ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அமெரிக்காவுடன் ACSA உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்பட்டது. இது 2017 மார்ச் மாதம் 5 திகதி முடிவுற்றது. இது மீண்டும் 2017 ஆகஸ்ட் மாதம் 4 பாதுகாப்பு அமைச்சினால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த சோஃபா உடன்படிக்கையை வைத்துக் கொண்டு முகமூடி மனிதன் ஒன்றை உருவாக்க முயற்சிக்கின்றனர். இங்கு புதிய உடன்படிக்கை எதனையும் நாம் கைச்சாத்திடவில்லை. ஆனால் சோஃபா உடன்படிக்கை தொடர்பான புதிய சட்டவரைவில் உள்வாங்கப்பட்டுள்ள சில விடயங்களை ஆராய்ந்து வருகின்றோம். அமெரிக்க தூதுவர் ஆலயத்தோடு இடம்பெறும் இந்த கலந்துரையாடல்களை அடுத்து சில நேரம் இது வெற்றியாகலாம் அல்லது வெற்றி அளிக்காமலும் போகலாம் என்று தெரிவித்தார். சோஃபா கேன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபோர்சஸ் அக்ரிமெண்ட் மங்க ஏ கேன் அமெரிக்காவும் கேன சோஃபா இஸ் நாட் அ மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஆர் அ செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் அண்ட் ஜெனரலி டஸ் நாட் ஆத்தரைஸ் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மிஷன்ஸ் சோஃபா ஆர் பீஸ் டைம் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் தேர்ஃபோர் டு நாட் அட்ரஸ் த ரூல்ஸ் ஆஃப் வார் த லாஸ் ஆஃப் ஆர்ம் கான்ஃப்ளிக்ட். நாட்டின் நிர்வாக பொறிமுறை சரியாக இயங்கவில்லை என்றால் இங்கு அரசாங்கம் இல்லை என்றே கருத வேண்டியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களை விடுதலை முன்னணி அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வந்திருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலோடு தொடர்புடைய பல தகவல்கள் முன்கூட்டியே மிக தெளிவாக கிடைக்க பெற்றிருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. பயங்கரவாத கும்பலின் தலைவன் ஜஹ்ரான் அவருடைய தொலைபேசி இலக்கம், தாக்குதலோடு தொடர்புடைய சகாக்கள், தாக்கும் இலக்கு தொடர்பான முழுமையான விடயம் கிடைக்க பெற்றுள்ளன. ஆனால் அரசு எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையினையும் மேற்கொள்ளவில்லை. அமைச்சுக்கள், ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் என பல பிரிவுகளுக்கு இது தொடர்பில் அறிவுறுத்தும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் இந்த தகவல்கள் அமைச்சர்களுக்கு கிடைக்கவில்லை என நீங்கள் கூறுவீர்களாயின் உங்களுடைய அரச பொறுமுறை சரியாக இயங்கவில்லை என்றே கூற வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி எந்த சந்தர்ப்பத்திலும் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை கூட வைத்துக் கொள்ளவில்லை. மக்களை சந்திக்க எமக்கு உங்களைப் போல் பாதுகாப்பு தேவையில்லை. அரசாங்கம் இந்த பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு திட்டமிட்டு செயற்படவில்லை. அரசு ஒன்று இல்லாத நிலை தோன்றியுள்ளது. அதனாலேயே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளோம். இங்கு உரையாற்றிய சபை முதல்வர் லக்ஷ்மண் கிரி அல்ல. பசுகிய காலே தூள மே ஐஎஸ் தஸ்தவாதேகன மீராடே சங்வாதே அத்திபுண்ணே அப்ரேல் மாசி விசிகட காலி அப்ரேல் மாசி விசிகட காலி அப்பி பார்லிமேந்துவே அவருது கண்ணாவக்கு இன்னவா நமுத் மே பார்லிமேந்துவே தூளவாத் ஐஎஸ் தஸ்தவாதேகன சங்வாதே அத்திபுண்ணே. கடந்த 10 நாம் சமாதானமான ஒரு சூழலையே எதிர்கொண்டோம். பயங்கரவாதம் தொடர்பில் எந்த ஒரு விவாதமும் இந்த பாராளுமன்றத்திலோ அல்லது இதற்கு வெளியிலோ இடம்பெறவில்லை. இது எதிர்பாராத ஒரு சம்பவம். இந்த நாட்டில் அடிப்படைவாத அமைப்புகள் செயற்பட்டது. உண்மையானால் நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இவ்வாறான ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. மேலும் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை பார்க்கும் போது பாதுகாப்பு அமைச்சருக்கு எந்த பொறுப்பும் இல்லை போல் எல்லாவற்றுக்கும் குற்றவாளிகள் அமைச்சர்களும் பிரதமரும் என்று தெரிவித்துள்ளார். වසර 10ක පමණ කාලයක් ඉතාමත් සාමකාමී යහපත් කාලවකවානුවක් වූ අතර මහා පරිමාණ මිනිස් ඝාතන කිසිවක් වාර්තා නොවූ කාලවකවානුවක් බව කිව යුතුය.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சுசில் பிரேமஜெயந்த் உரையாற்றும் போது அரசாங்கத்துக்கு எதிராகவே முன்வைக்கப்பட்டுள்ளது. கடந்த மத்திய வங்கி பிணைமுறை மோசடி வெளிச்சத்துக்கு வந்த போது ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்ததோ அதையே இங்கும் செய்கின்றனர். அன்று போல் இன்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைத்துள்ளனர். இங்கு எதுவும் நடைபெறப் போவதில்லை. தெரிவுக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் எந்த ஒரு சட்ட ரீதியான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது. துண்டாடி இதன் மூலம் இந்த நாட்டுக்கு நாட்டுக்குரிய நாட்டை அழித்து அழிவு பாதையில் கொண்டு செல்வதற்காக இன்று இந்த நாடுகள் இன்று எமது இதை தாவி விட்டிருக்கின்றது. பழிச்சொல்லை வந்து இன்று முஸ்லீம்கள் பெரிய நாள் போடுகின்றார்கள். நான் தெரியாமல் கேட்கின்றேன், முஸ்லீம்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்க விரும்புகின்றேன். முஸ்லீம்கள் நாட்டிலே இன்று தமிழர்களுடனும் முஸ்லீம்களுடனும் சிங்களருடனும் இன்று ஒற்றுமையாக வாழ்ந்திருந்த காலத்திலே இன்று இந்த பிரச்சனையை கொண்டு வந்து சிங்கள மக்களுக்கு எதிரியாக இன்று முஸ்லீம்களை மாற்றி இன்றைக்கு முஸ்லீம்களின் எதிரியாக கருத்து தெரிவிக்கும் போது இந்த குண்டுவெடிப்பின் பின்னர் இலங்கையில் பல்வேறுபட்ட பொருளாதார சீரழிவுகள், எங்களுடைய பிரதான வருமானமான சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்திருக்கின்றது, அதே போன்று இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை சீர்குலைக்கப்பட்டிருக்கின்றது, தனிப்பட்ட சில உயர் அதிகாரிகளுக்கான பல்வேறுபட்ட அழுத்தங்களும் அவர்களுக்கான பல்வேறுபட்ட எதிரான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சில நாடுகள் எமது நாட்டுக்கு எதிராக ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டிய சூழலில் நாங்கள் இன்று இந்த விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கத்திலேயே மலையக மக்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் தெரிவித்துள்ளார். கௌரவ ஜே ஆர் ஜெயவர்தன நாட்டுடைய ஜனாதிபதியாக இருந்த போதுதான் எமது மலைய மக்களுக்குரிய அங்கீகாரம், அதே போன்று மலைய மக்களுடைய புது முழுமையான சுதந்திரம் கிடைக்கப்பெற்றது இந்த ஐக்கிய தேசிய கட்சியுடைய அரசாங்க காலகட்டத்திலேதான் என்பதை எமது மக்கள் நன்கு அறிவார்கள். இங்கு உரையாற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இவ்வாறு தெரிவித்தார். இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசாங்கம் இரண்டு அரசாங்கம் என்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் பதில் கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். சர்வதேச புலனாய்வு துறையினர் சரியான துல்லியமான தகவல்களை இந்த நாட்டில் இருக்கின்ற புலனாய்வு துறையினருக்கு வழங்கியும் கூட அதற்குரிய நடவடிக்கையை இரண்டு தரப்பினரும் எடுக்காமல் விட்டதன் காரணமாகத்தான் இந்த உயிரிழப்புகள் கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை பிற்போட அரசாங்க முயற்சிகளை மேற்கொள்வதாகவும் அரசாங்கத்திற்கு எதிராக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிரணியினர் ஆதரவாக வாக்களிப்பதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். மே அவுர்து ஹதரஹமார்க கால சிமாத்துலதே நோய்க்கு தேசபாலன அபச்சாரயன் தேசபாலன அக்கட்டித்து சித்தகல்ல தீனோ நமது ஏ அக்கட்டித்து அத்தரே ஆட்சி மாற்றத்தினூடாகவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை காண முடியும். ஆனால் ஜனாதிபதி தேர்தலையும் அரசாங்கம் அரசியல் அமைப்பிற்கு முரணாக பிற்போட முயற்சிகளை மேற்கொள்கின்றது. நெருக்கடியான நிலையில் அனைவரது கவனத்தையும் திசை திருப்பும் வகையில் காலவரையின்றி பிற்போடப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை தற்போது நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாகாண சபை தேர்தலை நடத்துவதாயின் காணப்படுகின்ற அடிப்படையான பிரச்சனைகளுக்கு முதலில் தீர்வை காண வேண்டும். பிரச்சனைகளுக்கு மத்தியில் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் பல விளைவுகள் ஏற்படும் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார். சபாமத்தியவரின் மீன் அவரது மன்றது மலத்திட்டியா அவருத்தை மாசம் நாமையா தினட்ட கல்தாமலா அவருத்தை மாசம் நாமையா கல்தாமலா இந்த மெத்திவரின் கல்தமீம கிழக்கியான ஜனமத்தே நொசல கஹரீம மம விஸ்வாசகரணவா ஜனாதிபதி துமா ஜனாதிபதி மெத்திவரனைய கல்தமா கனீம் பிலிபந்தவ
இதேவேளை உத்தேசிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எவ்வித முயற்சிகளையும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முன்னெடுக்கவில்லை எனவும், சுதந்திர கட்சியின் ஒரு தரப்பினரே மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஒன்றிணையும் திட்டங்களை வகுத்து வருகின்றார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்பி திசாநாயக்க தெரிவித்தார். அரசியலமைப்பின் பிரகாரம் இவ்வருட இறுதியில் நடத்த வேண்டிய ஜனாதிபதி தேர்தலை எக்காரணிகளுக்காகவும் பிற்போட இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயத்தில் அவர் இன்றும் உறுதியாக உள்ளார். அரசியலமைப்புக்கு முரணாக ஜனாதிபதி தேர்தலை பிற்போடும் எவ்வித முயற்சிகளையும் அவர் முன்னெடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார். சக்திமத் அதிராஜ்ய விரோதி வாமே தேசப்பிரேமி பெருமுனக்கிங் என அபேட்சகையால் நிவரதி விதியட தோரகண ஒகுட் அபி சியலு தினாங்கம் சக்தியை லபாத என்னட்ட. இந்நிலையில் சுதந்திர கட்சி மற்றும் பொதுஜன பெருமுன கட்சி இணைந்து உருவாக்கிய கூட்டமைப்பிற்கு ஸ்ரீலங்கா நிதஹாஸ் பொதுஜன பெருமுன என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போதும் அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பண்டார தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் பொதுஜன பெருமுன கட்சியும் ஒன்றிணைய வேண்டும். இதற்கு முன்னர் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை அடைந்த போது ஸ்ரீலங்கா நிதஹாஸ் பொதுஜன பெருமுன என்ற பெயர் நல்லது என்ற நிலைக்கு இரண்டு கட்சிகளும் இணக்கம் தெரிவித்தன. இது பற்றிய இறுதி தீர்மானத்தை இன்னும் அறிவிக்கவில்லை. அதனையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் எங்கள் கலந்துரையாடல்களில் முடிவுக்கு வந்துள்ளனர். அதனால் கட்சி என்ன, சின்னம் என்ன என்பதை விட பொது கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்கி நாட்டின் தேவை பாட்டை நிவர்த்தி செய்வதுதான் அவசியமாக உள்ளது. அமெரிக்க சட்டத்தரணிகள் சங்கத்தின் கிளையொன்றையோ அல்லது அதனுடன் இணைந்த வேறு எந்த ஒரு நிறுவனங்களையும் இலங்கையில் அமைப்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என நீதியமைச்சர் தலதா அத்தகோரல தெரிவித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி காளிங்க இந்திரதீச கடந்த 5ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து இது குறித்து வெளியிட்ட கருத்துக்களை முழுமையாக நிராகரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க சட்டத்தரணிகள் சங்கத்தின் கிளையொன்றையோ அல்லது அதனுடன் இணைந்த வேறு எந்த நிறுவனங்களையோ இலங்கையில் அமைப்பதற்கு நீதியமைச்சர் தலதா அத்தகோரல எதிர்ப்பு வெளியிடவில்லை என மஹிந்த ராஜபக்சவை சந்தித்த போது ஜனாதிபதி சட்டத்தரணி காளிங்க இந்திரதீச கடந்த 5ஆம் தேதி கருத்து வெளியிட்டிருந்ததாகவும் நீதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் நீதியமைச்சர் தலதா அத்தகோரல இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் தொலைபேசி மூலம் வழிநடத்தப்பட்ட நீதிமன்றங்கள் நல்லாட்சியில் சுயாதீனமாக செயற்படுகின்றமை தொடர்ந்து கிடைக்கப்பெறும் தீர்ப்புகளூடாக உறுதிப்படுத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதுங்க அத்தரம மே ஆண்டுவ பிஹு நாயம் பஸ்ஸே மே ரஜே பிஹு நாயம் பஸ்ஸே மே பசுகி அவருது ஹத்தரஹமால் அத்துருத்தி செலக்கியுத்து பிரமாணையாக் ඇත්තටම අපි සැලකිතු ප්‍රමාණයක් නඩු අපි 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 இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 4.5 வருடங்களில் நீதிமன்றத்தின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் அதிகளவான வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பலருக்கு நியாயங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் நியாயமான தீர்ப்பை பெற்றவர்களுள் தானும் ஒருவர் எனவும் கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் பாதுகாப்பு அமைச்சின் முன்னாள் செயலாளர் மீது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பொறுப்பை சுமத்திவிட்டு தாக்குதலுக்கு பொறுப்பான அதிகாரிகள் கை பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்காக பிரதமருக்கு அழைப்பு விடுத்தால் அவர் சென்று வெளிப்படைத்தன்மையுடன் தான் அறிந்த தகவல்களை வழங்குவார். அதே போன்று விசாரணைகளுக்காக முன்னிலையாகுமாறு தெரிவுக்குழுவினால் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அவரும் சாட்சியம் வழங்க முன்வர வேண்டும். தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் இழந்த உறவுகளை மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியாது. இழப்பீடுகள் வழங்குவதன் மூலம் அவர்களின் இழப்புகளை முழுமையாக ஈடு செய்ய முடியாது.
எனவே இந்த தாக்குதல்கள் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டியவர்களை அவர்கள் முன்னிறுத்துவதே தற்போது அவர்களுக்கு நாம் வழங்கக்கூடிய ஒரே ஆறுதலாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 18 வயதிற்கு குறைந்த சுமார் 115,000 சிறுவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்களுக்கு புனர்வாழ்வளிப்பதற்காக தேசிய அளவிலான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறு போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் தேசிய அதிகார சபைக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பணிப்புரை விடுத்துள்ளார். போதைப்பொருள் தொடர்பிலான ஜனாதிபதி செயலணி தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை மற்றும் போலீசாருடன் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆராய்ச்சி அறிக்கையை அண்மையில் ஜனாதிபதியிடம் கையளித்ததுடன் அவ்வறிக்கையில் 18 வயதிற்கு குறைந்த சுமார் 6,100 சிறுவர்கள் ஹெரோயின் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் நாளொன்றுக்கு சுமார் 100,000 அளவிலானோர் ஹெரோயின் போதைப்பொருளை தேடி அலைவதாகவும் இந்த அறிக்கையில் கண்டறியப்பட்டுள்ளது. அதில் 1,500 பெண்களும் 85,000 ஆண்களும் உள்ளடங்குவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 3,00,000 வரையானோர் கஞ்சா பயன்படுத்துவது இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளதுடன் அதில் 1,500 பேர் பெண்கள் ஆவர். மேலும் நாட்டினுள் போதைப்பொருள் ஊடுருவும் அனைத்து விதமான முயற்சிகளையும் கண்டறிவதற்கு விசேட வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் ஒழிப்புக்காக தற்போது மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அதற்கு உகந்தவாறு மதுவரி சட்டங்களில் திருத்தங்களை மேற்கொண்டு எதிர்வரும் வாரத்திற்குள் அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி உரிய தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மதுவரி சட்ட திட்டங்களை மீறும் மதுவரி அனுமதி பத்திர உரிமையாளர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் மதுவரி திணைக்களத்திற்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். அதிகளவில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் மேல் மாகாணத்தில் உள்ளதை அவதானிக்க முடிந்ததுடன் தென்மாகாணம், வடமேல் மாகாணம், மத்திய மாகாணம் மற்றும் வடமாகாணத்திலும் அதிகளவில் போதைப் பொருள் பயன்படுத்தும் நபர்கள் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. அந்த மாகாணங்களில் விசேட புனர்வாழ்வு வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கும் நாட்டின் அனைத்து பிரதேசங்களும் உள்ளடங்கும் வகையில் போதைப் பொருள் பாவனையின் தீங்குகளை தெளிவூட்டும் நிகழ்வுகளை பாடசாலைகள், அறநெறி பாடசாலைகள், தொழில் புரியும் இடங்கள், தன்னார்வ அமைப்புகளின் நடத்துவதற்கும் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ருகுணு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுக்கும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து பல்கலைக்கழகம் காலவரையறையின்றி மூடப்பட்டது. பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள அதேவேளை மாணவர்களின் செயற்பாட்டிற்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்கலைக்கழகத்தின் கல்விசாரா ஊழியர்களும் வேலைநிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ருகுணு பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் சிலர் நேற்று பல்கலைக்கழக நிர்வாக கட்டிடத்தை மறித்து நின்றுள்ளனர். அங்கு மாணவர்களுக்கும் கல்விசாரா ஊழியர்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இரு தரப்பினர்களுக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளதுடன் இதன்போது சிலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 12 பேர் மாத்திரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதில் கல்விசாரா ஊழியர்கள் சிலரும் உள்ளடங்குவதினால் ஏனைய ஊழியர்கள் மாணவர்களுக்கு எதிர்ப்பை தெரிவித்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதேவேளை பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர் ஒருவரும் இதன்போது காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சேவையில் ஈடுபட்டிருந்த ஏனைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்களையும் மாணவர்கள் தாக்க முற்பட்டதினால் இவர்கள் கடமையிலிருந்து விலகிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பிற்காக போலீசார் இணைக்கப்பட்டுள்ளதுடன் பின்னர் இராணுவத்தினரும் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மாத்தறை போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய வங்கி பிணைமுறை மோசடியை போன்று இருமடங்கு ஊழல் தற்பொழுதைய சுகாதார அமைச்சில் நடைபெற்றிருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் ராஜித்த சேனாரத்னவுக்கு எதிராக நிதி மோசடி விசாரணை பிரிவில் முறைப்பாடொன்றை செய்துவிட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அச்சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரிதாளுத்கே இதனை தெரிவித்தார்.
தற்போதைய சுகாதார அமைச்சில் கடந்த 4 வருடங்களில் சுமார் 20 பில்லியன் ரூபாய் மோசடி இடம்பெற்றிருப்பதாக தெரிவித்து அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் முறைப்பாடொன்றை பதிவு செய்தனர். இந்த முறைப்பாட்டில் தம்மால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தகுந்த ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதனால் தாம் இந்த முறைப்பாட்டை நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்வைத்ததாகவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதேவேளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்க செயலாளர் வைத்தியர் ஹரித அலுத்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ராஜித் சேனாரத்ன தலைமையில் கடந்த 4 வருடங்களில் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பாக போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் ஒரு முறைப்பாட்டை நாம் செய்துள்ளோம். முக்கியமாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரித்தான ஆதாரங்களுடன் அதனை நாம் செய்துள்ளோம். இதில் இந்த நாட்டின் கணக்காய்வாளர் சொன்ன கருத்துக்களும் போதுமானது. அதில் இந்த நாட்டுக்கு ஏற்பட்டுள்ள நிதி இழப்பை மாத்திரம் எடுத்தாலும் சுமார் 20 பில்லியன்களுக்கும் அப்பால் இருக்கிறது. எனவே மத்திய வங்கி மோசடியை விட இருமடங்கு மோசடி கணக்காய்வாளர்களின் கருத்தின் மூலம் வெளியில் வந்துள்ளது. இடைவெளியை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிபியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ரத்துபாஸ்வேல துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிக்க கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் விசேட ட்ரையல் அட்பார் நீதிமன்றத்தை நிறுவுமாறு சட்டம அதிபர் பிரதம நீதியரசரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் கம்பஹா வெளிவேறிய பகுதியில் அமைந்துள்ள ரத்துபாஸ்வேல கிராம மக்கள் சுத்தமான குடிநீரை வேண்டி ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். இதன்போது குறித்த ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்காக ராணுவத்தினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் 3 பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு மேலும் பலர் காயமடைந்திருந்தனர். தற்போது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிட்ட பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்தன உள்ளிட்ட 4 ராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்களை கொலை செய்தமை மேலும் பலரை கொலை செய்ய எத்தனைத்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரத்துபஸ்வல துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிக்க கம்பஹா மேல் நீதிமன்றத்தில் ஜூரிமாரற்ற ட்ரையல் அட்பார் முறையில் 3 நீதியரசர்கள் அடங்கிய நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு இன்று சட்டம அதிபர் பிரதம நீதியரசரிடம் வேண்டுகோள் விடுத்தார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் இணக்கப்பாட்டை எட்டியுள்ளதால் நாட்டில் மின் துண்டிப்பை தவிர்க்க முடியும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் சுலக்ஷண ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அனல் மின் உற்பத்தி நிலையத்திற்கு மின்சாரம் தயாரிப்பதற்கான எரிபொருளை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோடு இலங்கை மின்சார சபை எட்டியுள்ளதாகவும் அதன் மூலம் மின் துண்டிப்பை தவிர்க்க முடியும் எனவும் நேற்று வெளியிட்ட விசேட ஊடக அறிக்கையில் தெரிவித்திருந்தார். 80 பில்லியன் ரூபாய் நிலுவைத் தொகையை இலங்கை மின்சார சபை செலுத்த தவறியதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் வழங்குவதை இடைநிறுத்தியது. இதன் விளைவாக மின் உற்பத்தி தொகுதியின் செயற்பாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் பல்வேறு இடங்களில் 1 மணி நேரம் மின் துண்டிப்பை மேற்கொள்ள நேரிட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நிதி அமைச்சு மற்றும் பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சு மற்றும் செயலாளர் உள்ளிட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் அதிகாரிகளோடு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஊடாக இலங்கை மின்சார சபையினால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவையை மிக விரைவில் செலுத்தி முடிப்பதற்கும் அதுவரை மின் உற்பத்திக்காக மின்சார சபைக்கு வழங்க வேண்டிய எரிபொருளை வழங்குவதற்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தோடு இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மெவனி கெட்டலு உத்கத வேலா பத்ததியே விதுலி அவஸ்தாவை சம்பூர்ண கிரிமட்ட அதிவன நோயக்கியாவன் வழக்கின அவசியக்கரண அகண்ட விதுலி சம்பாதனைய சிந்துக்கல்ல மீரட்டி விதுலி பாரி போக்கேன்ட்ட பயவிசி அத்திர புறாம அவசியக்கரண விதுலி கமானுக்குழு சம்பாதனை கிரிமை கடு. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத எதிர்ப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜெல்ட்ரி கேஷோ இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். இலங்கை மற்றும் மாலைத்தீவுக்கு விஜயம் செய்யவுள்ள இவர் இலங்கையில் தங்கியிருக்கும் நாட்களில் அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், பாதுகாப்பு பிரிவு மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். டிகர் ஷேவ் நாளை முதல் எதிர்வரும் 16 தேதி வரை இரு நாடுகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளார்.
இரு நாடுகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கு உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் வகையிலும் அனுபவங்களை சிறந்த முறையில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை வடிவமைப்பது பற்றியும் இவர் இந்த விஜயத்தின் போது கவனம் செலுத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்திலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 98 கழிவு கண்டெய்னர்களை உடனடியாக இங்கிலாந்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபை வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளது. இங்கிலாந்திலிருந்து கழிவுகள் அடங்கிய 98 கண்டெய்னர்கள் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதனை தாம் பரிசோதனை செய்ய வேண்டும் என தெரிவித்து கொழும்பு துறைமுகத்தில் வைத்து இந்த கண்டெய்னர்களை மத்திய சுற்றாடல் அதிகார சபை இன்று பரிசோதனைக்கு உட்படுத்தியது. இந்நிலையில் இவ்வாறு கொண்டு வரப்பட்ட கண்டெய்னர்களில் இங்கிலாந்தில் பாவிக்கப்பட்ட மெத்தைகள் இருப்பதாகவும் அது இந்த நாட்டு சுற்றுச்சூழலுக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்து அந்த 98 கண்டெய்னர்களை உடனடியாக அந்நாட்டுக்கே திருப்பி அனுப்புமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் திடக்கழிவு முகாமைத்துவ பிரிவு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்துள்ளது. 4 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த நபருக்கு 7 ஆண்டு கடூழிய சிறை தண்டனையை விதித்து திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் உத்தரவிட்டார். திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் முன்னிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேருநுவர சிறிதுவ பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நாகஸ் கேதர துஷார மனோஜ் என்ற நபருக்கே இவ்வாறு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை சேருநுவர போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிறிதுவ பகுதியில் தன் மனைவியின் முதல் கணவருடைய 4 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் இவருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது 4 வயது சிறுமியை துஷ்பிரயோகம் செய்தமைக்காக 7 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறும் 3000 ரூபாய் தண்டுப்பணம் செலுத்துமாறும் அப்பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் 1 மாத கால கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு செலுத்துமாறும் அதனை செலுத்த தவறும் பட்சத்தில் 1 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறும் திருகோணமலை மேல்நீதிமன்ற நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் உத்தரவிட்டுள்ளார். மட்டக்களப்பு மத்திய வீதியில் மரியாள் பேராலயத்திற்கு முன்பாக உள்ள பிரபல உணவகம் ஒன்றில் இன்று காலை பாரிய தீ விபத்து ஒன்று இடம்பெற்றது. காலை 11 மணியளவில் இத்தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் படையினர் மற்றும் படையினர் போலீசார் இணைந்து தீயினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் பிரதி முதல்வர் கானா சத்தியசீலன் உட்பட பலர் குறித்த பகுதிக்கு வருகை தந்து தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். உணவகத்தின் களஞ்சிய சாலை பகுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் சேத விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவத்திற்கான காரணம் தொடர்பில் விசாரணைகளை மட்டக்களப்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஆயுர்வேத திணைக்களத்தின் அனுமதியினை பெறாது ஹட்டனில் வைத்தியசாலை ஒன்றை நடத்தி வந்த வைத்தியர் ஒருவரை ஹட்டன் பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். இன்று காலை இந்த வைத்தியசாலை சுற்றி வளைக்கப்பட்டதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். ஹட்டன் பொது சுகாதார பரிசோதகருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய குறித்த நிலையத்திற்கு சென்ற ஹட்டன் பொது சுகாதார பரிசோதகர்கள் விசாரணைகளை மேற்கொண்ட போது இதற்கு முன்பு குறித்த ஆயுர்வேத வைத்தியசாலை நிலையத்தினை நடத்தி வந்த வைத்தியர் ஒருவரினால் பெறப்பட்ட அனுமதியினை வைத்துக் கொண்டு குறித்த நபர் ஹட்டன் டிக்கோய நகர சபையினால் அனுமதி பெறாது இந்த வைத்திய நிலையத்தினை நடத்தி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இந்த ஆயுர்வேத வைத்தியர் ஹட்டன் போலீஸ் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த வைத்திய நிலையத்தில் ஆயுர்வேத மருந்து வகைகள் மற்றும் உபகரணங்கள் என்பனவற்றை பயன்படுத்தி வந்துள்ளதாகவும் உபகரணங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். குறித்த வைத்தியர் டிக்கோயா பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் ஹட்டன் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா பஸ் நிலைய பகுதியில் மேல்மாடி கடையொன்றில் இனம் தெரியாத நபர் ஒருவர் பெருமதிமிக்க 2 கையடக்க தொலைபேசிகளை திருடுவது அந்த கடையின் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. குறித்த நபர் 2 கையடக்க தொலைபேசிகளை திருடும் விதம் கடையிலிருந்து சிசிடிவியில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த நபர் வெளிமட பதுளை மற்றும் பண்டாரவழி பகுதிகளிலும் கையடக்க தொலைபேசிகளை திருடியுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் குறித்து நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
தற்போதைய வறட்சியான காலநிலையிலும் சேதன பசலையின் மூலம் வீட்டு தோட்ட பயிர் செய்கை துறையில் சாதனை நிலைநாட்டி வரும் ஒரு விவசாயி அக்குரணியைச் சேர்ந்த எம் ஃபாய்ஸ் அவருடைய கதையை அடுத்து பார்ப்போம். கடந்த 10 வருடங்களாக வீட்டு தோட்ட பயிர் செய்கை துறையில் ஈடுபட்டு மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தினால் வருடாந்தம் வழங்கும் வீட்டு தோட்ட பயிர் செய்கையாளர்களுக்கான விருதை 4 வருடங்கள் சுவீகரித்து கொண்ட அக்குரணே மல்வானஹின்ன பிரதேசத்தைச் சேர்ந்த SMM ஃபாயிஸ் சாதனை நிலைநாட்டி வருகின்றார். இவர் ரசாயனம் கலந்த எந்தவிதமான கிருமி நாசினிகளையோ அல்லது உரங்களையோ பயன்படுத்தாமல் உடல் ஆரோக்கியத்திற்கான உகந்த முறையில் சுத்தமான பயிர் செய்கைகளை மேற்கொண்டு வருகின்றார். இதில் 7 வகையிலான சலாது வகைகள், மிளகாய் வகைகள், வெண்டிக்காய் வகைகள், 10 வகையிலான கீரை வகைகள், பல வகைகள், மலர்கள் வகைகள் என வீட்டு முற்றத்திலும் மேல்மாடியிலும் சுவர்களிலும் வீட்டு தோட்டத்திலும் பயிர் செய்கை மேற்கொண்டு சாதனை நிலைநாட்டி வருகின்றார். இவருடைய இந்த முயற்சி பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இன்றைய நவீன உலகில் சுத்தமான ஆரோக்கியமான உணவுகளை பெறுவதற்கு இது நல்லதொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிபியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஆப்கானிஸ்தானில் பொதுமக்கள் கொல்லப்படுவதை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினர் கூட்டு பிரகடனம் செய்த ஒரு சில மணி நேரத்தில் அங்கு இடம்பெற்ற வான்வழி தாக்குதலில் பல பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். கத்தார் மற்றும் ஜெர்மன் ஆகிய நாடுகளின் அனுசரணையின் கீழ் ஆப்கானிஸ்தானின் தலிபான் அமைப்பு உட்பட ஏனைய சிவில் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற சமாதான பேச்சுவார்த்தை கத்தாரின் தலைநகர் தோஹாவில் இடம்பெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் ஆப்கானிஸ்தானின் பொதுமக்கள் கொல்லப்படுவது முற்றாக முடிவுக்கு கொண்டுவரப்படும் என்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற சகலரும் கூட்டாக பிரகடனம் ஒன்றினை வெளியிட்டனர். ஆனால் இந்த பிரகடனம் வெளியாகி ஒரு சில மணி நேரத்தில் ஆப்கானிஸ்தானின் வடபகுதி மாநிலமான பஹலானில் ஒரு கிராமத்தில் மீது நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் பொதுமக்கள் பலர் உயிரிழந்துள்ளனர். இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் இறந்துள்ளதாக ஊர்ஜிதம் செய்யப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை சுமந்தவாறு பிரதேச மக்கள் மாநில தலைநகரில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலை ஊர்ஜிதம் செய்துள்ள ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் எதிரிகளை இல்லாதொழிக்கும் நோக்கிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்துள்ளது. கத்தாரின் ஆட்சியாளர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து விரிவான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளார். மத்திய கிழக்கின் பிராந்திய ரீதியான பாதுகாப்பு, அமெரிக்க கத்தார் இருதரப்பு பொருளாதார உறவுகள் என்பன உட்பட பல்வேறு விடயங்கள் பற்றி இரு தலைவர்களும் விரிவான விசாரணைகளை நடத்தியுள்ளனர். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ள நிலையில் கத்தார் மீது அதன் அண்டை நாடுகள் தடைகளை பிரயோகித்துள்ள நிலையில் கத்தார் ஆட்சியாளர்கள் அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்துள்ளமை முக்கிய விடயமாக அமைந்துள்ளது. கத்தார் அமீரின் இந்த விஜயத்தின் போது அமெரிக்காவிடமிருந்து போயிங் ரக விமானங்களை கொள்வனவு செய்வது தொடர்பான உடன்படிக்கையும் செய்து கொள்ளப்பட்டது. ஜனாதிபதி ட்ரம்ப்பை சந்திக்க முன்னர் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் நிதி அமைச்சு பிரதானிகளையும் கத்தார் அமீர் சந்தித்து பேசியுள்ளார். பப்புவா நியூகினியாவில் கடந்த சில தினங்களாக நீடித்து வரும் பழங்குடி மக்களுக்கிடையிலான கோஷ்டி மோதல்களில் இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளனர். பப்புவா நியூகினியா அதிகளவான பழங்குடி மக்கள் வாழும் பல கிராமங்களை கொண்ட ஒரு நாடாகும். இங்கு கடந்த 3 தினங்களாக பழங்குடி மக்கள் மத்தியில் மோசமான மோதல்கள் இடம்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கர்ப்பிணி பெண்கள் உட்பட 24 பேர் இறந்துள்ளனர். ஆனால் இதைவிட அதிகமானவர்கள் இறந்திருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகின்றது. மேலும் பெருமளவானவர்கள் காயமடைந்துள்ளனர். நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள மலைப்பாங்கான கிராமங்களிலேயே இந்த மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. இங்கு பழங்குடி மக்களுக்கிடையிலான மோதல்கள் காலாகாலமாக இடம்பெற்று வரும் ஒரு முக்கிய விடயமாகும். மோதல்களை அடக்க இந்த பகுதிக்கு படை அனுப்பியுள்ளதாக பப்புவா நியூகினியாவின் பிரதமர் ஜேம்ஸ் மாரபே தெரிவித்துள்ளார். தொடர்பான விளையாட்டுச் செய்தி.
2019 ஆண்டு உலகக்கிண்ண போட்டித் தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்று வந்தது. இந்த போட்டியின் முதலாவது அரையிறுதிப் போட்டி இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையில் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் நடைபெற்றது. போட்டியில் 18 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி 2019 ஆண்டு உலகக்கிண்ண போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிக்கு தெரிவானது. நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடியூபியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 12 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடியூபியோடு இணைந்திருங்கள்.